வணக்கம் YouTube தமிழ் சேனல் மூலமாக இந்தி பேசுவது எப்படி சரி இதுக்கு முன்னாடி வகுப்புல பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து நம்ம வீட்டுக்கு வரும் பொழுதோ இல்ல நம்ம வியாபார ஸ்தானங்களுக்கு வரும் பொழுதோ முதல் முறை நாம் சந்திக்கும் பொழுது எப்படி பழக வேண்டும் என்று சொல்லியிருந்தேன் அதுக்கு அடுத்து வீட்டை விட்டோ ஒரு நிறுவனத்தை விட்டு வெளி செல்லும் பொழுது வெளி நபருடன் என்ன முக்கிய தேவை வரும் எந்த சூழல் முதல் அதை பற்றியும் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் ஒருத்தர் வீட்டுக்கு போகிறோம் ஒருத்தர் கடைக்கு போகிறோம் எதுவும் வாங்கிட்டு போகணுமா அந்த மாதிரி விஷயங்கள் சொல்லியிருக்கிறோம் ஸோ வெளியூர் போனோம்னா நம்ம வந்து ஒரு அறை எடுத்து தங்குறதை பற்றி பேசியிருக்கிறோம் சரிங்களா ஸோ இப்போ நம்ம என்ன பேசுகிறோம் இப்போ வெளியூர் போகிறோம் ரூம் போட்டிருக்கிறோம் இப்போ நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிடணும் சாப்பாடு வந்து நம்ம சாப்பிடணும் ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம வந்து மௌனமாக இருக்க முடியாது ஓகேங்களா அப்போ வந்து உதாரணத்துக்கு சிம்பிளாக நம்ம வந்து இப்போ நான் என்ன சொல்கிறனோ நான் தமிழ்நாடு பேஸ் பண்ணி சொல்கிறேன் ஸோ நீங்கள் நார்த் இந்தியா போனீங்க அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு வெவ்வேறு அனுபவங்கள் வந்து கிடைக்கும் ஆனால் அந்த இடத்தில் நீங்கள் வார்த்தைகளை மட்டும்தான் மாற்றி போட்டு பேச வேண்டி இருக்கும் சரி சார் கியா காத்தே ஹை சார் தோ இட்லி சார் என்ன சாப்பிட்றீங்க ரெண்டு இட்லி தோ தோ இட்லி எக் பிளேட் இட்லி தோ இட்லி எக் பிளேட் இட்லி சார் இட்லி கே சாத் வடை இட்லி கே சாத் வடை இட்லி கே சாத் வடை சார் இட்லி நெய்ய சார் இட்லி இல்லை சார் இட்லி நெய்யை சார் இட்லி நகிகை சார் இட்லி நகிகை இட்லி இல்லை கே ஹை என்ன இருக்கு கே ஹை கே ஹை கே ஹை கே ஹை என்ன இருக்கு சார் பூடி ஹை நாம் இங்கே பூரின்னு சொல்கிறோம் ஸோ நார்த் இந்தியாவில் பூடி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ பூடி ஹை அப்போ பூரி சொன்னால் தப்பா அப்படின்னா அப்படி கிடையாது சார் பூரி எக் பிளேட் பூரி லாவோ ஒரு பிளேட் பூரி கொண்டா எக் பிளேட் பூரி லாவோ எக் பிளேட் பூரி லாவோ எக் பிளேட் பூடி லாவோ சார் லிஜியா சார் அவர் தூசரா சார் எடுத்துக்குங்க வேற ஏதாவது சார் லீஜியே அவுர் தூசரா சார் லீஜியே அவுர் தூசரா சார் லீஜியே அவுர் தூசரா சார் லீஜியே அவுர் தூசரா சார் எடுத்துக்குங்க வேற ஏதாவது எக் சாய் லாவோ ஒரு டீ கொண்டா எக் காஃபி லாவோ ஒரு காஃபி கொண்டா எக் தூத் லாவோ ஒரு பால் கொண்டா அப்போ லாவோ அப்படின்னா கொண்டா தா அப்படின்னு ஸோ எக் பிளேட் பிளேட்டுங்கிறது ஆங்கில வார்த்தை எக் பிளேட் பூடி லாவ் எக் காஃபி லாவ் ठीक है सर लीजिए ठीक है सर लीजिए மரியாதையோட சார் எடுத்துக்கங்க ठीकலோ எடுத்துக்கங்க அதாவது எடுத்துக்கங்கன்னு நாம் நினைக்கிறோம் பட் அது வந்து அந்த இடத்துல வந்து ஒரு மரியாதை தான் பட் லோ அப்படின்னா எடு அப்படிங்கிறது தான் ப்ராப்பர் அர்த்தம் ஸோ நீங்கள் வந்து பேச்சு வழக்கில் போகும் பொழுது இந்த லோ அப்படிங்கிறதெல்லாம் சிம்பிளாக வரும் நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த வகுப்பில் உங்களுக்கு ஒரு ஹோட்டலுக்குள்ளே போய் என்ன ஆர்டர் பண்ணணும் என்ன சாப்பிட்ணும் அப்படிங்கிற வரைக்கும் வந்திருக்கு
கடைசி சாப்பிட்டு முடிச்சுமே குல் கித்தனா பைசா ஹை, மொத்தம் எவ்வளவு பைசா, குல் கித்தனா பைசா ஹை, குல் கித்தனா பைசா ஹை, குல் கித்தனா பைசா ஹை. ஓகே, ஸோ இதை பாருங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத நபர்கள் யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹிந்தியில் பேசி மகிழுங்கள். நன்றி, வணக்கம்.